பார்க்கறவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ். ஜெஃப் தாமு அவர்களுடைய மனைவி உஷா தாமு அவர்களுக்கு நேத்து 60வது பிறந்தநாள். இவங்களுடைய 60வது பிறந்தநாளை ஜெஃப் தாமு அவர்களும் அவங்களுடைய பொண்ணு அக்ஷயா அவர்களும் சேர்ந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் சிவாங்கி, அஸ்வின், சக்தி, பவித்ரான்னு சொல்லி எல்லாருமே கலந்துட்டுருக்காங்க. சிவாங்கி பர்த்டே ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே அஸ்வின் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே ஃபங்க்ஷனில் சிவாங்கி எல்லாருக்குமே ஒரு சாங் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினோட கண்ணை வீசி சாங்கை தான் பாடியிருக்காங்க. குக் வித் கோமாளிக்கு அப்புறமா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்த பாட்டை சிவாங்கி பாடியிருக்கிறத பார்த்து அசாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சிவாங்கியோட அட்ராசிட்டிஸ் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிடும் போது நூடுல்ஸ்க்கு சைடிஷாக ஐஸ்கிரீமை தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நூடுல்ஸ் உரப்பாக இருக்குது, அதனால தான் அதுக்கு ஐஸ்கிரீம் தொட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், சிவாங்கியோட சாப்பாடு முறையை பாருங்கள். சிவாங்கி எதுக்கு இந்த முறைகள் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் வந்து காரமாக இருக்கும். ஸோ அந்த காரமான நூடுல்ஸ் என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம்ல டிப் பண்ணி ஆஹா சாப்பிடுடே. ஓகே, அப்படியே ஒரு ஐஸ்கிரீம். யூ யூ ரியலி பிலீவ் வாட்டர். வாவ், ஜீனியஸ் சார் நீங்க. உஷா தாமு அவர்களுடைய பர்த்டேக்கு அவங்களுடைய பொண்ணு அக்ஷயா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே டு த பெஸ்ட் மம், கிராண்ட் மம், ஒய்ஃப், சிஸ்டர் அண்ட் டாட்டர், லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் தாமு அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு த மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ஒய்ஃப், விஷிங் யூ த பெஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு. கூடவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸை ஒரு வீடியோ கொலாஜா பண்ணி அதையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹலோ மக்களே, நான் ஒரு தெய்வீகமான காட்சியோட நான் வந்து போயிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, வா சிவாங்கியோட சாப்பாடு முறையை பாருங்க. சிவாங்கி எதுக்கு இந்த முறைகள் இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த நூடுல்ஸ் வந்து காரமா இருக்கும். சோ அந்த காரமான நூடுல்ஸ் என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம்ல டிப் பண்ணி ஆஹா சாப்பிடுடே. ஓகே, அப்படியே ஒரு ஐஸ்கிரீம். யூ யூ ரியலி பிலீவ் வாட்டர். வாவ், ஜீனியஸ் சார் நீங்க. ஓகே, தி லெஜெண்டரி காம்போ, குரு சிஷ்யன் வாசி போறோம். பார்க்கறவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு.
சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ்.